ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்க நம்ம செடிகளில் ஏற்படக்கூடிய சாம்பல் நோய் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் அதாவது பயாலாஜிக்கல் கண்ட்ரோல் முறையில் எப்படி வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் என்ன அப்படின்னாக்கல ஆம்ப்ளியோமைசிஸ் குஸ்காலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயாலாஜிக்கல் ஃபங்க்ஸை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆம்பிளியோமைசிஸ் குஸ்குவாலிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல இது ஒரு ஹைப்பர் பேராசைஸ் இந்த பவுல்ட்ரி மடிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த ஃபங்கல்னுடைய ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ரூட்டிங் பாடியில் இருக்கக்கூடிய அதனுடைய பிளாஸ்மா படலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழித்து அந்த ஃப்ரூட்டிங் பாடியை வளர விடாமல் அதனுடைய ஓஸ்டிங் செல்குள்ளேயே போயிட்டு வேலை செய்யக்கூடியது தான் இந்த ஆம்ப்ளியோமைசிஸ் குஸ்காலிசின்ற ஒரு பயாலஜிக்கல் பேரசைட்ஸ் ஃபங்கிசைடு சரிங்களா ஸோ இதை வந்து நாம் பயன்படுத்துறதுனால எல்லா பயிர்களில் ஏற்படக்கூடிய சா சாம்பல் நோயின்னு சொல்லக்கூடிய பவுல்ட்ரி மெடிவ் டிசீஸை வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்டாக இருக்குது ஸோ இது வந்து அரோன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய்க்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறக்கூடியதான் ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எந்த ஆர்டிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கில் நம்மளுடைய பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னென்னா அரௌண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே இந்த ஆம்ப்ளைமென்ஸ் கிறிஸ்குவாலிஸ் அப்படின்ற ஒரு இப்போ பயாலஜிக்கல் ஃபங்கிசைட்ஸ் வந்து நம்ம எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி க அந்த ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆம்ப்ளியோமைசிஸ் குஸ்காலிஸ் அப்படின்றது ஸோ இது வந்து நம்ம எல்லா வகையிலும் பயிர்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அதாவது சில்லி மெயினாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பவுட்ரு டி நோய் வரும் சரிங்களா சில்லியுமே பவுடர் மெடி வரும் இல்லை இதில் டொமேட்டோவில் வரும் அதே மாதிரி பல்சஸ்ல குக்கர் பெட்டிசி வெஜிடபிள்ஸ்ல ஸ்ட்ராபெரியில் வரக்கூடியது இருக்கும் மெடி ரோஸில் பவுடர் மெடி வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சடு காடலில் வந்து இப்போ வளர்த்துட்டு இருக்கக்கூடிய மெடிசனல் பிளான்ஸ் ஸோ இந்த மாதிரி பயிர்களில் வரக்கூடிய இந்த சாம்பல் நோயினுடைய தாக்குதலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது அதிகமாக காலத்தில் தான் இந்த சாம்பலினுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் அட்வான்ஸாக ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுடைய பயிர்களில் ஸோ இருக்காது ஸோ இது வந்து எவ்வளோ வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் எம்எல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ எம்எல் வந்து நம்ம அதிகமாக வந்து தாக்குதல் இருந்தாக்கள யூஸ் பண்ணலாம் ஸோ அதனுடைய கம்பெனியுடைய கவுண்ட் கவுண்டிங்கை பொறுத்து இந்த டோசேஜை வந்து மாறும் ஒரு சில கம்பெனி த்ரீ எம்எல் கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனி வந்து ஃபைவ் எம்எல் பர் லிட்டருக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதாவது ஃபார்மர்ஸ் இல்லை ட்ரிஃபை ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெர்டிகேஷன் அதாவது ட்ரிப் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறம்போது வந்து கீழே அந்த பேத்தஜோன் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இது பவுல்ட்ரி மெடி நோயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசீஸும் வந்து க்யூர் பண்ணிட்டு இருக்குது அதாவது ராட் சுகர் கனில் வரக்கூடிய ரூட் ராட்டு பேக்டீரியல் லீவ் பிளைட்டு ஸோ ஷீத் பிளைட் பேடையில் வந்து ஷீத் பிளைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கப்படும் அந்த பிரச்சனைக்கு அல்டர்நேரியா சொலானி டொமேட்டோவில் வரக்கூடிய அந்த அல்டர்னேரியா சொலானின்ற ஒரு டிசீஸ் அதில் அது வரக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே போயிட்டு இந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் வரக்கூடிய டிசீஸு விடி டிசீஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ஃபங்கி சைடாக தான் இருக்குது ஸோ உங்கள் பயிர்களில் சேஃபாக வச்சுக்கணும் எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படின்னாக்கெல்லாம் இந்த ப்ராடக்டில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் மச்